மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு மேக்ஸ் வீடியோவும் உடனே உங்களுக்கு வரும், பார்த்து பலன் பெறலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான குறிப்பு. இது நம்ம வந்து 12 வகுப்பு கணித பாடத்தில் 3வது பாடத்தில் சமன்பாட்டியல் அப்படின்ற அந்த பாடத்தில் வந்து பயிற்சி 3.5 சில கணக்குகள் செய்கிறதுக்காக இது நமக்கு தேவைப்படும். இது எப்படி வந்ததுன்னு நான் உங்களுக்கு எப்போ சொல்லிட்டேன்னா, அங்கே டைரெக்டாக நான் இந்த ரிசல்ட் அங்கே பயன்படுத்திக்குவேன். அங்கே இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், இதுக்கு தனியாக மதிப்பெண் தரமாட்டாங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் செய்வோம். அங்கே அது எப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும், சம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ x+1/x=y எனில் x²+1/x² என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாம் அந்த சப்ஸ்டியூஷன் அங்கே கணக்கு போடும்போது x+1/x=y நம்ம அங்கே எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்ட உடனே x²+1/x² வேல்யூன்னா அங்கே தேவைப்படும். அதனால இது எப்படி வந்ததுன்றது இங்கேயே நான் காட்டிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்தது எடுத்துக்கிறேன், x+1/x=y இதுதான் கிவன். அங்கே நம்ம இதை எடுத்து எண்கன்னு சொல்லுவோம், எடுத்துக்குவோம், அவ்வளோதான். ரைட், இப்போ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. x+1/x²=y² ரைட். இப்போ இது a+b² மாதிரி இருக்கா? அப்போ a+b² என்ன ஃபார்முலா? a+b² = a²+b² + 2ab இதான அந்த ஃபார்முலா. அதுபடி இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் a²+b² என்னென்ன? 1/x² பாருங்க, இதான் ஏ, இதான் பி. ஸோ a²+b² + 2ab ரைட் = இந்த y² அப்படி வச்சுக்கோங்க. ரைட், அந்த a+b² அந்த ஃபார்ம்ல அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த x² அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ப்ளஸும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் இந்த 1க்கு சொந்தம், x-க்கு சொந்தம், ரெண்டும் கொடுத்தீங்கன்னா 1² 1/x² பண்ணால் x² ப்ளஸ் இங்கே எல்லாமே 2ab அப்படிதான் இருக்கு இல்லையா? இந்த நடுவு நடுவில் எல்லாமே பெருக்கள் தான் இருக்கும், நல்லா தெரியும் நமக்கு இல்லையா? அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸும் கட் ஆகிடும். நியூமரேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு, ஜஸ்ட் இங்கெல்லாம் பெருக்கள் இருக்குன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ 1 2 = y², இந்த y² அப்படி தான் இருக்கு, இந்த ஈக்குவல் அப்படி தான் இருக்கு. ரைட், நமக்கு x²+1/x² தேவைப்படுது. அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுங்க, x²+1/x² = இந்த +2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ இங்கே ஆல்ரெடி y² இருக்கு, இந்த +2 அந்த பக்கம் போனால் -2 ஆகிடும். அப்போ x²+1/x வேல்யூன்னா y²-2. ஓகே, இதை நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் செய்வோம், x+1/x = y என்க அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு டைரெக்டாக இந்த வேல்யூ நானே அப்படியே போட ஆரம்பிச்சிருவேன். x²+1/x² = y²-2 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சம்மை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது நீங்கள் எப்படி வந்ததுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தனியாக உங்களுக்கு வந்து வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ தேர்ஃபோர் என்னது, நம்ம x+1/x y எடுத்துக்கிட்டோம்னா எனில் x+1/x y எடுத்துக்கிட்டோம்னா x²+1/x² நமக்கு என்ன கிடைக்கும்? x²+1/x² என்ன கிடைக்கும்? y²-2 கிடைக்கும். ரைட்டுங்களா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கணக்குகளை நம்ம செய்யும்போது இதை கரெக்டாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். டைரெக்டாக நம்ம பார்த்து இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் செஞ்சுட்டு கணக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.